ஹை கைஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் ஐபிஎல் செகண்ட் மேட்ச் வந்து ஆட போகிறாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து சனிக்கிழமை மதியம் 3:30 வந்து நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச்க்கான அனலிசிஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஒவ்வொரு மேட்சஸ்க்கான ஸ்மால் லீக் டீம் லாஸ்ட் 10 மினிட்ஸில் ஷேர் பண்ணுவோம். ஸோ இந்த மேட்ச்க்கான ஃபைனல் டீமும் உங்களுக்கு நான் லாஸ்ட் 10 மினிட்ஸில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு ஃபைனல் டீம் இதெல்லாம் அப்டேட் எல்லாம் லாஸ்ட் மினிட் அப்டேட் வேணும் அப்படின்னா நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா டெலகிராமில் நீங்கள் வீக்கே டீம்ஸ்னு சர்ச் பண்ணிக்கும், ஜாயின் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப்ஸ் செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மேட்ச் வந்து மொகாலியில் நடக்க போகுது. மொகாலி கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் செம்ம பேட்டிங் விக்கெட்டாக இருந்திருக்கு. நிறைய ரன்ஸ் நம்ம பார்க்கலாம் மொகாலி பிச் அப்படின்னு வரும்பொழுது. ஸோ இந்த மேட்சும் வந்து நிறைய ரன்ஸ் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் ஆகட்டும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆகட்டும் பெரிய அளவில் அசிஸ்ட் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஓகே, நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓவரால் 56 ஐபிஎல் மேட்சஸ் நடந்திருக்கு. இதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீம் 24 முறையும் சேஸ் பண்ணுற டீம் வந்து 32 முறையும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. சேஸிங் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஹையஸ்ட் டோட்டல் அப்படிங்கிறது 240, லோவஸ்ட் ஸ்கோர் அப்படிங்கிறது 67 அப்படின்ட்டு இருந்திருக்கு. ஆவரேஜாக ஒரு இன்னிங்ஸுக்கு 170 ரன் வந்து இந்த பிச்சில் வரும். ஓவராலாக இங்கே நடந்த 56 மேட்சஸில் ஃபாஸ்ட் போலர்ஸ் 400 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் வந்து 168 விக்கெட்டும் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ பஞ்சாப் கிங்ஸோட ப்ராபிள் பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்க்கும்பொழுது சவுத் ஆப்ரிக்கன் பிளேயர்ஸ் நெதர்லாண்ட் டீமோட ஆடிட்டு இருக்கிறதுனால நிறைய பிளேயர்ஸ் மிஸ் ஆகுறாங்க. ஸோ ரபாடா நாளைக்கு மேட்ச்சில் அவைலபிளாக இருக்க மாட்டார். ஷிக்கர் தவன் அண்டு மேத்யூ ஷாட் மோஸ்ட்லி ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் ஓப்பன் பண்ண வச்சாங்க அப்படின்னா ஒரு பிரபத் சிம்ரன் சிங் அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காங்க. அவங்கள ஓப்பன் பண்ண வச்சுட்டு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் போலரோட போகலாம். நேத்தன் எல்லிஸ் மாதிரி பவுலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓப்பனிங்கில் ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் ஆட வைக்கிறாங்களா இல்லை இந்தியன் யங்ஸ்டர்ஸ் யாராவது ஒரு பிளேயர் ஆட வைக்கிறாங்களா அப்படின்னு, அப்படி ஆட வச்சாங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் போலர் நேத்தன் எல்லிஸ் மாதிரி போலரோட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பனுகா ராஜபக்சே ஒரு சில மேட்சஸ் வந்து அந்த மிடில் ஆர்டரில் டாப்லேயே அந்த ஒன் டவுன் பொசிஷன்லேயே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பொசிஷனில் அவர் வந்து திரும்ப வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லிவிங்ஸ்டன் டூ டவுன் பொசிஷனில் ஆடுவார். ஜிதேஷ் சர்மா அந்த ஃபினிஷிங் ரோல் மாதிரி அவர் வந்து குயிக்காக ரன்ஸ் அடித்து கொடுக்குற அந்த மாதிரி ரோலில் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஜிதேஷ் சர்மா அண்ட் ஷாருக் கான் மோஸ்ட்லி ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஸ்லாக் ஓவர்ஸ் அப்படின்னு வரும்பொழுது சாம் கரன் அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் மோஸ்ட்லி வந்து இவங்க ரெண்டு பேரும் இந்த ஸ்லாக் ஓவர்ஸில் போடுவாங்க. மெயின் பவுலிங் அட்டாக் இவங்க தான் லீட் பண்ணுவாங்க. நியூ பால்லையும் ஹர்ஷ்தீப் சிங் ஒரு சில ஓவர்ஸ் போடுவார். மேத்யூ ஷாட் ஆடுறதுனால வைபவ் அரோரா அண்ட் ஹர்ப்ரீத் பிரார் ரெண்டு பேருமே ஆட வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. மற்றபடி அவங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தாலும் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஓவர்சீஸ் ஆப்ஷன்ஸ் ஒரு சில பிளேயர்ஸ் அவைலபிளாக இருக்காங்க. சிக்கந்தர் ராசா மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. பட் வந்து இந்த பிளேயர் தான் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாக இருக்குது. கேகேஆர் சைடை பொறுத்த வரைக்கும் சகிப் வல்கசன் கொஞ்சம் லேட்டாக தான் ஜாயின் பண்ணுவார். ப்ராபப்ளி நெக்ஸ்ட் மேட்ச் ஜாயின் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த மேட்ச்சில் அவைலபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இப்போ தான் அயர்லாண்டோட ஆடிட்டு இருக்காங்க மேட்ச்சு. ஸோ அதனால் அவருடைய அவைலபிலிட்டி கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. வெங்கடேஷ் ஐயர் அண்டு ரஹ்மானுல்லா குர்பாஸ் ரெண்டு பேரும் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. சுப்மன் கில்லை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமே அவங்களுக்கு அந்த ஓப்பனிங் பேட்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராக தான் இருந்திருக்கு. நிறைய பேரை ட்ரை பண்ணாங்க பட் பெருசாக யாரும் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இந்த சீசன் லிட்டன் தாஸையும் ரஹ்மானுல்லா குர்பாஸ் ரெண்டு பேருமே எடுத்திருக்காங்க. விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஸ்டாப் ஆர்டரில் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் லிடன் தாஸ் நாளைக்கு அவைலபிளாக இருக்க மாட்டார். குருபாஸ் ஓப்பன் பண்ண வைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெங்கடேஷ் ஐயரோட அவங்க ரெண்டு பேரும் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. நிதேஷ் ராணா ஒன் டவுன் பொசிஷனில் நல்லா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுனால அவர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மன்தீப் சிங் பாசிபிளி கொஞ்சம் நிறைய ஐபிஎல் மேட்சஸ் ஆடிருக்காரு அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ இவரை கன்சிடர் பண்ணும் பொழுது இவரோட ஜெகதீஷன் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்ட்ரெயிட்டவே அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மன்தீப் சிங்க்கு பதிலாக ஜெகதீஷன் அந்த மிடில் ஆர்டர் பொசிஷனில் ஆட வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்ட்ரே ரசல் சுனில் நாராயணெல்லாம் ப்ராப்ளம் அவங்களுடைய ரோல் பண்ணுவாங்க. அந்த ஃபினிஷிங் ரோல் கண்டிப்பாக வந்து அவங்களுடைய டாமினேஷன் தான் மோஸ்ட்லி இருக்கும். ரிங்கு சிங்கை பொறுத்த வரைக்கும் அவரும் அந்த ஃபினிஷிங் ரோலில் தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்லாக் ஓவர்ஸ் அப்படின்னு வரும்பொழுது மோஸ்ட்லி ஷார்துல் தாக்கூர் அண்ட் ஆண்ட்ரே ரசல் ரெண்டு பேரும் தான் போடுவாங்க. ஒருவேளை டிம் சவுதிக்கு பதிலாக லாக்கி ஃபர்குசன் ஆடினார் அப்படின்னா
அவரும் ஆண்ட்ரே ரசல், சார்துல் தாக்கூர் இவங்க மூணு பேரும் ஸ்லாக் ஓவர்ஸ் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நியூ பால் அப்படின்னு வரும்பொழுது டீம் சவுதியும் உமேஷ் யாதவும் நியூ பாலில் வந்து போடுவாங்க. ஸ்பின் அட்டாக் சுனில் நரேன் அண்டு வருண் சக்கரவர்த்தி இவங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்பின் அட்டாக் வந்து பார்த்துக்குவாங்க. ஓவராலாக நம்மளுடைய டீம் இந்த மேட்ச் அப்படின்னு பார்க்கும் பொழுது விக்கெட் கீப்பர்ஸில் ரஹ்மான் லாகூர் பாஸ் வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். பவுலர்ஸ் பொறுத்தவரைக்கும் பேட்டர்ஸ் பொறுத்தவரைக்கும் நிதேஷ் ராணா, வெங்கடேஷ் ஐயர், ஷிகர் தவான் மூணு பேரையும் நான் வந்து எடுத்திருக்கேன். குர்பாஸ் பொறுத்தவரைக்கும் குயிக்காக ரன்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், இந்த பிச்சில் பெருசாக பவுலர்ஸ்க்கு ஹெல்ப் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி, பவர் பிளேலேயே நிறைய ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பேட்டர்ஸ் பொறுத்தவரைக்கும் இவங்க மூணு பேரும் வந்து குவாலிட்டி பிளேயர். நிதேஷ் ராணா கேப்டன்சியும் பண்ணுறாரு இந்த முறை, ஸோ அதனால் இன்னும் கூட அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒரு நல்ல நாக்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் அவர்கிட்டருந்து. ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரே ரசல், சாம் கரன், லிவிங்ஸ்டன், சுனில் நாராயண் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் பிக் பண்ணியிருக்கேன். லிவிங்ஸ்டனுக்கு லாஸ்ட் ஐபிஎல் சீசன் ஓரளவுக்கு நல்லா அமைஞ்சிருந்தது, நிறைய நல்ல நாக்ஸ் அவுட்டர் இருந்து பார்க்க முடிஞ்சது. அப்பப்போ ஓவர்ஸ் போடும் பொழுதும் விக்கெட்ஸ் நிறைய எடுப்பார். ஆண்ட்ரே ரசல், சாம் கரன், சுனில் நாராயண் மோஸ்ட்லி ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்காங்க இந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ், அதனால் இவங்கள்ட்ட இருந்து பெஸ்ட்டை எடுக்க பார்ப்பாங்க. ஸோ அதனால் அவங்கள்ட்ட இருந்து நம்மளுக்கு நல்ல ஃபேண்டசி பாயிண்ட்ஸும் டெஃபினட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷார்துல் தாக்கூர், ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் டீம் சவுதி இவங்க மூணு பேரையும் நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். சவுதி ஆடலைனா லாக்கி ஃபெர்குசனை கூட எடுத்துக்கோங்க. ஸோ இதே டீமில் இந்த ட்ரீம் லெவனில் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க, இது நார்மல் ஃபேண்டசி ஓல்டு ஃபேண்டசி மெத்தடுக்கான டீமு. ஸோ இதில் ட்ரீம் லெவன் நீங்கள் விளையாட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பவுலர் ஷார்துல் தாக்கூர் மேபி நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு மேத்யூ சாட் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவரை ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படி இல்லைன்னா பனுகா ராஜபக்சே ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு பேருமே இந்த டாப் ஆர்டரில் பேட்டிங் பண்ணக்கூடிய பேட்ஸ்மென்ஸ், நிறைய ரன்ஸ் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இந்த பிச்சில் பேட்டிங்க்கு நல்ல ஹெல்ப் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது கேகேஆர் ஃபஸ்ட்டு போலிங் பண்ணாங்கன்னா ஆண்ட்ரே ரசலை நம்ம கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம், ஏன்னா ஸ்லாக் ஓவர்ஸில் போடுவார், விக்கெட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. பஞ்சாப் கிங்ஸ் ஃபஸ்ட்டு போலிங் பண்ணாங்கன்னா சாம் கரனை ட்ரை பண்ணி பாருங்கள், அவரும் அதே ரோல் தான், ஸ்லாக் ஓவர்ஸில் நிறைய ஓவர்ஸ் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பியூர்லி பேட்ஸ்மேன் அப்படின்னு போகணும்னா ஷிகர் தவானை ட்ரை பண்ணி பாருங்கள், மோஸ்ட்லி இந்த ஆரஞ்சு கேப் லிஸ்ட்லலாம் எப்பயுமே இருப்பார், கன்சிஸ்டண்டாக ஸ்கோர் பண்ணுவார் ஐபிஎல் அப்படின்னு வரும்பொழுது, ஒரு சில மேட்சஸ் தான் ரேராக ஃபெயிலியர் ஆகுவார். ஸோ இவங்க மூணு பேரும் நல்ல ஆப்ஷனாக இருப்பாங்க கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும் பொழுது. ஓகே, கிராண்ட் லீக் பிக் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேத்யூ ஷார்ட் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ பிக் பாஸ் மாதிரி ஒரு லீகில் ஆபியஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம நல்லா ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுவார், ஓவர்ஸும் நிறைய போடுவார். பட் ஐபிஎல் வரும்பொழுது ஓவர்ஸ் எந்தளவுக்கு அவரை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரில, பட் ஓப்பனிங் வந்தார்னா அவ்வளோ டஃப்பாக இருக்குது அது கண்டிஷன், இந்தியன் கண்டிஷன் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா கூட மொகாலிலேயும் பிச்சு நல்லா ஹெல்ப் பண்ணும் பேட்டர்ஸ்க்கு, நல்லா பால் வரும் பேட்டுக்கு ரன் ஸ்கோர் பண்ணுற மாதிரி. ஸோ அதில் ஒரு சில ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஜிதேஷ் சர்மா லாஸ்ட் சீசன் ஒரு சில நல்ல இன்னிங்ஸ் அவர்கிட்ட இருந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது, நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தார். அந்த ஃபினிஷிங் ரோலில் வந்து குயிக்காக நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அவர் கூட ஒரு நல்ல பிக்காக இருப்பார் கிராண்ட் லீக்கில். உமேஷ் யாதவும் லாஸ்ட் சீசன் வந்து நல்லா பண்ணியிருந்தார், குறிப்பாக நியூ பாலில் நிறைய விக்கெட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருந்தார். ஒரு சில மேட்சஸ் பிச்சில் ஹெல்ப் இருக்கும், நியூ பால் கொஞ்சம் மூவ் ஆகும் பொழுது எக்கச்சக்கமாக விக்கெட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருந்தார். ஸோ கண்டிப்பாக இவங்க மூணு பேரும் ஒரு நல்ல பிக்காக இருப்பாங்க கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு. ஓகே, ஓவராலாக இதான் என்னுடைய டீம். இதில் சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா ஃபைனல் அப்டேட் நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.